மணி ஃபிக்ஸிங் இண்டியாஸ் மல்நியூட்ரிஷன் ப்ராப்ளம் சொல்லிட்டு முக்கியமான இண்டிகேட்டர் இந்த வருஷம் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியா வந்து நூற்றி இருபத்தொரு நாட்டில் நூற்றி ஏழாயிரம் ரேங்க் எடுத்திருந்தோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து நாங்கள் மாட்டோம் சொன்னாங்க ஏன்னா ரேங்கிங் வந்து நம்ம இந்தியா வந்து பின்னாடி இருக்கனால அந்த இண்டெக்ஸ் வந்து சில டேட்டாஸ் வந்து இந்தியாவில் பார்க்கலன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அதை ஏற்றுக்கல ஆனால் அந்த குளோபல் அங்கர் இண்டேஸ் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா சில முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் அந்த இடெக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க நியூட்ரிஷன் அஸ்பெக்ட்டில் வந்து சில்ட்ரன்ஸுக்குற ப்ராப்ளத்தெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஸ்டண்டிங் வேஸ்டிங்கு மோர்டாலிட்டி அவங்க சில்ட்ரெனு கலரிஃபிக் டிஃபிசி டிஃபியன்சி அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த குளோபல் அங்கே ரெண்டு ரெடி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்தியாவில் நேஷனல் ஃபேமிலி சர்வே எடுத்தாங்க அஞ்சாவது ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தொரு வரைக்கும் எடுத்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்கள வந்து ஸ்டன்ட்டிங்னால முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே இருக்க குழந்தைகளும் வேஸ்ட்டிங்னால பத்தம்பது பர்சன்டேஜ் குழந்தைகளும் அண்டர் வெயிட்னால் முப்பத்தெண்டு பர்சன்டேஜ் குழந்தைங்க அஃபெக்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க இந்தியா நேஷனல் லெவலில் நிறைய ஸ்கீம் இருக்குது ஆயிரக்கணக்கில் ஸ்கீம் இருக்கு ஆனால் டெலிவரிங் பண்ணுறது ப்ராப்ளம் இருக்கனால அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலன்னு சொல்கிறாங்க இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேயே நிறையா ஸ்கீம் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்கீம் பார்க்குறப்ப சக்ஷம் அங்கன்வாடி அப்புறம் போஷன் டூ பாயிண்ட் ஒலாம் முக்கியமான ஸ்கீமு நியூட்ரிஷன் அஸ்பெக்டில் போஷங்கிறது பிரைம் மினிஸ்டர் ஓவர் ஆக்கிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் ஸ்கீம் இதை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் சர்வீஸ் கூட இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ஸ் அண்ட் கேர்ள்ஸு ப்ரெக்னென்ட் உமனு நர்சிங் மதர்ஸு அப்புறம் மூணு வயசு கீழ இருக்க குழந்தைகள்னு பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் ரெஸ்பெக்ட்டில் சில பெனிஃபிஷியை கொடுத்துட்டு வர ஸ்கீம் ஆனால் இதை பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சப்போர்ட்னு பார்க்குறப்ப ஃபண்டு வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்த அமௌண்ட்டையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நில நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு இருக்காங்க பிஎம் போஷன் சொல்கிற பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கீம் முன்னாடி வந்து மிடே மீல் ஸ்கீம் சொல்லுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அலோகேஷன் வந்து லாஸ்ட் இயராக கம்மியாக இருக்குது அந்த கொடுத்த அமௌண்ட்டை அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க பயன்ட் சொல்லியிருக்காங்க நியூட்ரிஷன் அஸ்பெக்ட்டில் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து பெரிய கேபிட்டா காஸ்ட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராமுக்காக ஒரு பர்சனுக்கு வந்து நியூட்ரிஷன் சப்போர்ட்டுக்காக கொடுக்குற காஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிற பயணம் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க தான் பார்த்திங்கன்னா நூடிசன் ஆஸ்பெக்டில் அந்த ஸ்கீம் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு செக் பண்ணுற ஆஃபீஸர் அந்த போஸ்ட் வந்து சில ஸ்டேட்டில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் மேலே வேக்கண்ட்டாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க ராஜஸ்தான் உபி ஜார்க்கண்ட் அசாமில் அந்த போஸ்ட் வந்து க வேக்கன்ஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பவர் கன்ஸ்ட்ரனால் சில ஸ்கீமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலைங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க இப்போ மிட் டே மீல் ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சாப்பாடு கொடுக்குறப்ப ரொட்டினாக அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி மானிட்டர் பண்ணுறதுக்காகவே சில ஒர்க் பண்ணணும் அது பண்ணலைங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கப்ப கேஸ்ட் ஆன்சர் வந்து அந்த நியூட்ரிஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்தியாவில் வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஜாம் ட்ரின்ட்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க சந்தன் பேங்க்கு அக்கௌண்டு அப்புறம் ஆதார் மொபைல்னு சொல்லிட்டு இந்த மூணும் யூஸ் பண்ணி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வந்து அது மூலமாக வந்து டேரக்ட் பெனி டேரக்டாக ரைட் பெனிஃபிஷரிக்கு வந்து டேரக்டாக நம்ம வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணோம்னா நியூட்ரிஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கண்டிப்பாக வந்து ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ஸில் குடும்பத்தில் வந்து ஃபுட் செக்யூரிட்டி கொண்டு வருங்கிற பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க சில நேரத்தில் வந்து அந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்லேயும் ப்ராப்ளம் வர சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷன் டைமில் ஃபுட் ப்ராடக்ட் காஸ்ட்லாம் வந்து அதிகமாகிறப்ப நம்ம கேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அந்த நேரத்தில் மட்டும் அந்த கேன்ஸ் கேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற பாயிண்ட்டை சொல்லிருக்காங்க அப்போ காம்பிரகென்சிவ் சோஷியல் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா கேஷ் மட்டும் அந்த நியூட்ரிஷன் ப்ராசஸ் சால்வ் பண்ணாது அது இல்லாமல் ஃபர்தராக சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க பேக் டு பேசிக்ஸுங்கிற பேரில் சில பேசிக்கான நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்டில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் அந்த இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸு அப்புறம் மிட் டே மீல் ஸ்கீம்லாம் நம்ம கொண்டு வந்தது அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நம்ம வந்து நியூட்ரிஷன் ப்ராசஸ் சால்வ் பண்ணால் சொல்கிறாங்க அதுக்கு வந்து கிரேட்டர் இன்வால்மெண்ட் தேவைன்னு சொல்லுவாங்க லோக்கல் கவர்மெண்ட்லையும் லோக்கல் கம்யூனிட்டியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற பாயிண்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ சைல்டு மல்ட்யூஷன் வந்து கவர்மெண்ட் மிஷினரியில் ஒரு டாப் பிரியாரிட்டியாக ஆச்சு கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மட்டும் தான் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் சஸ்டைனாக இருக்குங்கிற பாய்ண்ட்டை சொல்லியிருக்காங்கறே தெரிஞ்சுக்கிறோம் பார்ப்போம் தேங்க்யூ